Hi friends, நான் இந்த வீடியோல 10th ஜியோகிராஃபில இந்தியாவின் அமைவிடமும் இயற்கை அமைப்பும் அந்த லெசன்ல அமைவிடம் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டுட்டோம். இந்த வீடியோல இந்தியாவின் இயற்கை அமைப்பு பத்தி சொல்ல போறேன். எங்களுடைய TNPSC தரபான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் இயற்கை அமைப்பு பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்தியாவின் இயற்கை அமைப்பு நிலத்தோற்றங்களின் அடிப்படையில் 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இந்தியாவின் இயற்கை அமைப்பை நிலத்தோற்றங்கள் அடிப்படையில 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னாக்கா வடக்கு மலைகள், வடக்கு மலைகள்னா இமயமலைகள் தான், வடக்கு மலைகள், வட இந்திய பெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இந்த 5 தான் வந்து நம்ம இந்தியாவின் இயற்கை அமைப்புல பிரிவுகள். வடக்கு மலைகள் அல்லது இமயமலை, வட இந்திய பெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இந்த வீடியோல வந்து நான் வடக்கு மலைகள், இமயமலை பத்தியும் வட இந்திய பெரும் சமவெளிகள் பத்தி மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வடக்கு மலைகள் அல்லது இமயமலை. வடக்கு மலைகள் என்பது இமயமலை. வடக்கு மலைகளுக்கு வந்து இன்னொரு பேர் இமயமலையை தான் வந்து வடக்கு மலை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து உலகிலேயே மிக உயர்ந்த மலைகள். இமயமலைகள் மேல பார்த்தோம்னா எப்பொழுதும் நிரந்தரமான பனி வந்து மூடியிருக்கும். அதனால இமயமலையை பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இமயமலைகளை வந்து பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இமயமலைகள் வில் போன்ற வடிவத்துல இருக்கும். வில் போன்ற வடிவத்துல 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேற்கு கிழக்கா பரவி இருக்கும். அது இமயமலைகள் பரவியுள்ள மாநிலங்கள் பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பரவி இருக்கும். மேப் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வரிசையாக ஜம்மு காஷ்மீர்லேருந்து வரிசையாக தான் வர மாதிரி இருக்கும். அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பரவி இருக்கும். என்னென்ன மாநிலங்களில் பரவி இருக்குனாக்கா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தராஞ்சல், மேற்கு வங்காளம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம். இந்த 7 மாநிலங்களில் இமயமலைகள் பரவி இருக்கு. என்னென்ன மாநிலம்னாக்கா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தராஞ்சல், மேற்கு வங்காளம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம். இதெல்லாம் வந்து இமயமலைகள் பரவியுள்ள மாநிலங்கள். அடுத்து வந்து இமயமலை உருவான விதம் கொடுத்துருப்பாங்க. இமயமலைகள் தொடர்ச்சியான மலைத்தொடர் கிடையாது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா புவியானது ஒரே நிலப்பகுதியாக தான் இருந்துச்சு. அந்த நிலப்பகுதியை பாஞ்சியானும் பாந்தலாசானும் சொன்னாங்க. அந்த நிலப்பகுதிக்கு பாஞ்சியானும் பாந்தலாசா அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. இந்த நிலப்பகுதி பார்த்தோம்னா இரு பகுதியால பிரிஞ்சு வடப்பகுதி அங்காராவும் தென்பகுதி கோண்டுவானா அப்படின்னு பெயரிடப்பட்டது. அந்த நிலப்பகுதியை வந்து பாஞ்சியா பாந்தலாசான்னு சொன்னாங்க. அந்த நிலப்பகுதி ரெண்டு பகுதியா பிரிஞ்சு வடப்பகுதி அங்காரானும் தென்பகுதி கோண்டுவானா அப்படின்னா பெயரிடப்பட்டது. இந்த நிலப்பகுதியை பிரிக்கும் நீர்ப்பகுதிக்கு டெத்திஸ் கடல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடல் கிழக்கு மேற்கு அமைஞ்சிருந்துச்சு. அங்காரா மற்றும் கோண்டுவானா பகுதியிலிருந்து உருவாகி வரும் ஆறுகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அது கொண்டு வந்த படிவுகள்லாம் டெத்திஸ் கடல்ல படிய வச்சிச்சு. நீண்ட காலத்திற்கு அப்புறம் அங்காராவும் கோண்டுவானாவும் எதிரெதிர் திசையில நகர்ந்ததுனால டெத்திஸ் கடல்ல இருந்த படிவுகள்லாம் மடிக்கப்பட்டு தான் வந்து இமயமலை என்று மடிப்பு மலை உருவானுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இமயமலை உருவானதுக்கு. அடுத்து இமயமலையை மேற்கிலிருந்து கிழக்கா 3 உட்பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இமயமலைகளில் 3 உட்பிரிவுகள் இருக்கு. என்னென்னாக்கா மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலைகள். மேற்கு இமயமலையை வந்து 3 பிரிக்கிறாங்க. மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலைகள். இந்த மேற்கு இமயமலைகளில் எது சாப்பிட்டா பிரிக்கிறாது, மத்திய இமயமலையில தான் வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலி குன்றுகள்னு 3 பிரிவுகள் உட்பிரிவுகள் வரும். அடுத்து கிழக்கு இமயமலைகள் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேற்கு இமயமலைகள் பத்தி பார்ப்போம். மேற்கு இமயமலைகளில் முக்கியமான ஒரு சிகரமும் ஒரு கணவாயும் காணப்படும். மேற்கு இமயமலையில் காணப்படுற உயர்ந்த சிகரம் எதுனாக்கா நம்ம இந்தியாவுடைய உயர்ந்த சிகரமான K2 எனப்படும் கேட்வினாஸ்டிங். இதுதான் வந்து மேற்கு இமயமலையில் காணப்படுற உயர்ந்த சிகரம். உலகின் 2வது சிகரம் தான் வந்து K2. நம்ம இந்தியாவுடைய உயர்ந்த சிகரம் K2. உலகின் முதல் உயர்ந்த சிகரம் எதுனாக்கா எவரெஸ்ட். மேற்கு இமயமலையில் காணப்படுறது K2 எனப்படும் கார்பின் ஆஸ்டின்ங்கிற ஒரு சிகரம், மலை சிகரம் காணப்படுது. அடுத்து ஒரு கணவாய் காணப்படுது, காரகோரம் கணவாய். மேற்கு இமயமலையில் 2 காணப்படுது, K2 கார்பின் ஆஸ்டின் மலை சிகரம், இன்னொன்று காரகோரம் கணவாய் காணப்படுது. இந்த காரகோரம் கணவாய்க்கு தெற்கே
பல்டோரா சியாச்சின் பனியாறு காணப்படுது. இந்த காரக்கோர கணவாய்க்கு தெற்கே பல்டோரா சியாச்சின் பனியாறுகள் காணப்படுது. அப்புறம் இந்த காரகோர மலைத்தொடருக்கு இணையா பார்த்தோம்னா லடாக் ஜாஸ்கருங்கிற இரண்டு மலைத்தொடர்கள் காணப்படுது. இந்த லடாக் மலைத்தொடரோட தொடர்ச்சியை தான் லடாக் பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவில் இருக்கிற மிக உயர்ந்த பீடபூமி. இந்த காரக்கோர கணவாய்க்கு தெற்குல பார்த்தோம்னா பல்டோரா சியாச்சின் பனியாறுகள் காணப்படுது. இந்த காரக்கோர கணவாய்க்கு இணையா லடாக் ஜாஸ்கருங்கிற மலைத்தொடர்கள் காணப்படுது. இந்த லடாக் மலைத்தொடரோட தொடர்ச்சி தான் லடாக் பீடபூமின்னு சொல்றாங்க. அது இந்தியாவிலே மிக உயர்ந்த பீடபூமியா அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மத்திய இமயமலை தொடர்கள். மத்திய இமயமலை தொடர்கள் முன்னே சொன்னதான் வடக்கு தெற்கு மூன்று பிரிவா பிரிச்சிருக்காங்க. என்னென்னாக்கா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் இது மூணு வந்து மத்திய இமயமலை தொடர்களில் உள்ள மூன்று உட்பிரிவுகள். ஃபர்ஸ்ட் ஹிமாத்ரி பார்த்தோம்னாக்கா ஹிமாத்ரி அல்லது பெரிய இமயமலைகள்னு சொல்றாங்க. ஹிமாத்ரிக்கு இன்னொரு பேரு ஹிமாத்ரி அல்லது பெரிய இமயமலைகள். இதுலையும் பார்த்தோம்னா பல முக்கியமான மலை சிகரங்களும் கணவாய்களும் காணப்படும். அதுல வந்து ஒன்னு ஒன்று பார்த்தோம். இதுல வந்து நாலஞ்சு வரும். ரெண்டுமே மலை சிகரமும் நாலஞ்சு இருக்கும், கணவாய்களும் நாலஞ்சு இருக்கும். இதுல என்னக்கா ஹிமாத்ரி அல்லது பெரிய இமயமலைகள். இதுலதான் வந்து உலகிலேயே மிக உயரமுள்ள எவரெஸ்ட் மலை சிகரம் காணப்படுது. உலகிலேயே மிக உயரம் உள்ளது எவரெஸ்ட். இதுக்கு அடுத்து எதுனாக்கா கேட்டு எனப்படும் கேட்வி நாஸ்டி. உலகிலேயே மிக உயரமுள்ள எவரெஸ்ட் மலை சிகரம் இங்கே காணப்படுது. எவரெஸ்ட் மலை சிகரத்தோட உயரம் என்ன எவ்வளவுனாக்கா 8848 மீட்டர், 8848 மீட்டர். அடுத்து பார்த்தோம்னா கஞ்சன்ஜங்கா இதில் தான் இருக்குது. ஹிமாத்ரியில் தான் கஞ்சன்ஜங்கா, தவளகிரி, நங்கபர்வத், நந்தாதேவி இது எல்லாமே வந்து ஹிமாத்ரியில் தான் இருக்குது. இந்த எவரெஸ்ட் சிகரம் எல்லாமே வந்து வரிசை, அதாவது உயரத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொன்னாலும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இதை வரிசை கிரகமாக நம்ம படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எவரெஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கே2 கேட்வினாஸ்டின் வரும், அதுக்கப்புறம் கஞ்சன்ஜங்கா, தவளகிரி, நங்கபர்வத், நந்தாதேவி இந்த ஆர்டரில் தான் வரும். கஞ்சன்ஜங்காவோட உயரம் பார்த்தோம்னா 8598 மீட்டர். தவளகிரியோட உயரம் வந்து 8167 மீட்டர். நங்கபர்வத்து உயரம் வந்து 8126 மீட்டர். நந்தாதேவியோட உயரம் 7817 மீட்டர். இதுதான் வந்து மலைச்சிகரங்கள். ஹிமாத்ரியில் காணப்படுற மலைச்சிகரங்களும் இதுதான். உங்களுக்கு அந்த ஆர்டர் படி கேட்டாலும் இந்த தான் வரும். இடையில கே2 கேட்வினாஸ்டி நம்ம இந்தியாவில் உள்ள உயர்ந்த சிகரம் கே2, அது வந்து எவரெஸ்ட்டுக்கு அடுத்து வரும். இது வந்து ஹிமாத்ரியில் இருக்கிற மலைச்சிகரங்கள். அடுத்து இதில் காணப்படுற கணவாய்கள் பார்ப்போம். கணவாய்கள் அப்படின்னா என்னென்னாக்கா மலையின் குறுக்கே காணப்படும் இயற்கை பாதைகள் தான் வந்து கணவாய்கள். இதில் காணப்படுற முக்கிய கணவாய்கள் எது எதுனாக்கா காஷ்மீரில் இருக்கிற சுஜிலா கணவாய், இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற சுக்கிலா கணவாய், சிக்கிமில் இருக்கிற நாதுலா ஜலபலா கணவாய். இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து மேட்ச்சில் தான் கேட்பாங்க, பொறுத்துகளை தான் வந்து கேட்பாங்க. சுஜிலா கணவாய் ஒரு சைடு கொடுத்துட்டு அது எங்கே இருக்குது காஷ்மீர் அப்படின்ட்டு இன்னொரு சைடு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அதனால இதுவும் ரொம்ப முக்கியம். காஷ்மீரில் இருக்கிற சுஜிலா கணவாய், இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற சிக்கிலா கணவாய், சிக்கிமில் இருக்கிற நாதுலா ஜலபலா கணவாய் இதான் வந்து ஹிமாத்ரியில் இருக்கிற மலை சிகரங்களும் கணவாய்களும். ஹிமாத்ரியில் இருக்கிற மலை சிகரங்கள் என்னென்னக்கா எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, தவளகிரி, நங்கபர்வத், நந்தாதேவி. கணவாய்கள் காஷ்மீரில் இருக்கிற சுஜிலா கணவாய், இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற சிக்கிலா கணவாய், சிக்கிமில் இருக்கிற நாதுலா ஜனபலா கணவாய். அடுத்து வந்து ஹிமாச்சல் அல்லது சிறிய இமயமலை இரண்டாவதாக இருக்கிறதா வந்து ஹிமாச்சல் அல்லது சிறிய இமயமலை. இந்த இதில் இருக்கிற நீண்ட மலைத்தொடர் எதுன்னு பார்த்தோம்னாக்கா காஷ்மீரோட பீர்பாஞ்சல் தொடர். அடுத்து இமாச்சல் பிரதேசத்தின் தௌலதார் மலைத்தொடரும் இதில் தான் இருக்குது. காஷ்மீரின் பீர்பாஞ்சல் தொடர், இமாச்சல் பிரதேசத்தின் தௌலதார் மலைத்தொடர். அடுத்து இந்த மலைத்தொடர்களுக்கு இடையே காஷ்மீர் காங்கிரா குழு பள்ளத்தாக்குகள் அமைஞ்சிருக்கு. இந்த மலைத்தொடர்களுக்கு இடையே காஷ்மீர் காங்கிரா குழு பள்ளத்தாக்குகள் அமைஞ்சிருக்கு. இந்த இதில் தான் ஹிமாச்சலில் தான் வந்து புகழ்பெற்ற மலை வாழிடங்களும் புனித இடங்களும் இந்த ஹிமாச்சல் இமயமலையில் தான் காணப்படும். புகழ்பெற்ற மலை வாழிடங்கள் என்னென்னக்கா ஸ்ரீநகர், பாகல்கம், குல்மார்க், மிசோரி, நைனிடால் இதெல்லாம் வந்து ஹிமாச்சலில் இருக்கிற புகழ்பெற்ற மலை வாழிடங்கள். ஹிமாச்சல் இமயமலையில் இருக்கிற புகழ்பெற்ற மலை வாழிடங்கள் என்னென்னக்கா ஸ்ரீநகர், பாகல்கம், குல்மார்க், மிசோரி, நைனிடால். இதில் இருக்கிற புனித இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அமர்நாத், கேதர்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி கோயில்கள்.
இவ்வளவுதான். அடுத்து வந்து மூன்றாவது சிவாலிக் குன்றுகள் அல்லது வெளி இமயமலை. இது பார்த்தோம்னா களிமண்ணாலும் மென் பாறைகளாலும் ஆன இது வந்து தொடர்ச்சியற்ற மலை. சிவாலிக் மலைகள் வந்து களிமண்ணாலும் மென் பாறைகளுமான தொடர்ச்சியற்ற மலைகள். இதுல வந்து இருக்கிற குறுகலான நீண்ட டூன் எனப்படும் பள்ளத்தாக்குகள் காணப்படுது. டூன் எனப்படும் பள்ளத்தாக்குகள் இதுல காணப்படுது. உதாரணமா டேராடூன் சொல்றாங்க. அடுத்து ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட கூழாங்கற்கள் பாறைகள் போன்றவை தராய் சமவெளிய இந்த சிவாலிக் குன்றுகள்ல சிவாலிக் இமயமலையில ஏற்படுத்துது. ஆறுகளால் கொண்டு வரப்படும் கூழாங்கற்கள் பாறைகள் போன்றவை தராய் சமவெளிய எந்த இமயமலையில ஏற்படுதுன்னா சிவாலிக் இமயமலையில ஏற்படுத்துது. அடுத்து வந்து கிழக்கு இமயமலைகள். இமயமலையோட மூன்றாவது டைப்பு கிழக்கு இமயமலைகள். கடைசி இமயமலை பத்தின கடைசி வகை. இந்தியாவின் கிழக்கு எல்லைகளுடன் உள்ள இந்த இந்த மலைகளை பூர்வாச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிழக்கு இமயமலைகளுக்கு இன்னொரு பேரு பூர்வாச்சல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வடக்குல பட்கா நாகா குன்றுகளும் தெற்குல மீசோ குன்றுகளும் இருக்கு. ஜெயந்தியா காரோ காசி குன்றுகளும் இதுல இருக்கு. ஜெயந்தியா காசி காரோ குன்றுகளும் கிழக்கு மேற்கா அமைஞ்சிருக்கு. இதான் வந்து இமயமலைகள் பத்தின தகவல்கள். அடுத்து வந்து வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகள் கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளின் படிவுகளால உருவாகுது. வடபெரும் சமவெளிகள் கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளின் படிவுகளால் உருவாகுது. இந்த வடபெரும் சமவெளிகளை இந்த வடபெரும் சமவெளிகள் கொண்டு வர படிவுகள்லாம் பாகர் தராய் பங்கார் காடர் படிவுகள் கொண்டது. இந்த வடபெரும் சமவெளிகள் வந்து பாகர் தராய் பங்கார் காடர் படிவுகளை கொண்டது. பாகர் அப்படின்னா என்னன்னாக்கா கரடு முரடான படிவு, தராய் அப்படின்னா சதுப்பு படிவுகள், பங்கார் அப்படின்னா பழைய வண்டல் படிவுகள், காடர் அப்படின்னா புதிய வண்டல் படிவுகள். இப்ப தராய்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா இமயமலை அடிவாரத்துல காணப்படும் சேரும் சகதியும் கொண்ட ஒரு நிலப்பகுதி. சிவாலிக் இமயமலையில பார்த்தோம். சிவாலிக் இமயமலையில என்ன பார்த்தோம்னாக்கா ஆறுகளால் கொண்டு வரும் கூடாங்கற்கள் பாறைகள் போன்றவை தராய் சமவெளியை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் தராய் என்பது இமயமலை அடிவாரத்தில் காணப்படும் சேரும் சகதியும் கொண்ட ஒரு நிலப்பகுதியை தான் வந்து தராய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பங்கார் காடர். பங்கார் காடர் ரெண்டுமே வந்து வண்டல் படிவுகள், ஆறுகளால் கொண்டு வரப்படும் வண்டல் படிவுகள். பங்கார் அப்படிங்கிறது என்னன்னாக்கா பழைய வண்டல் படிவு, வண்டல் படிவுகளால் உருவான நிலத்தோற்றம். இது வந்து பழைய வண்டல் படிவு, அதாவது களிமண், அதாவது சேறு போன்று இருக்கும். அதுவே வந்து காடர் அப்படின்னா புதிய வண்டல் மண், புதிய வண்டல் படிவுகள் தான் வந்து. ஏன்னா ஆறுகளால் அடிச்சு சென்றப்பட்டுச்சுனாக்கா மண் அடிக்கப்பட்டு இன்னொரு புதிய மண் வந்துகிட்டே இருக்கும். அந்த புதிய வண்டல் மண்ணை தான் சொல்றது வந்து காடர் அப்படின்னு சொல்றாங்க. பழைய வண்டல் மண்ணை சொல்றது பங்கார்னு சொல்றாங்க. ஆறுகளால் உருவாகிறதான் வந்து பங்கார் காடர். பங்கார்னா பழைய வண்டல் மண், காடர் அப்படின்னா புதிய வண்டல் மண். இந்த வட இந்திய பெரும் சமவெளிகள் பார்த்தோம்னா நான்கு பிரிவுகளை கொண்டது. என்னன்னாக்கா ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் சமவெளி பார்ப்போம். ராஜஸ்தான் சமவெளி வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்குல இருக்கு. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்குல இருக்கு. இதுல மூன்றின் ரெண்டு பகுதி பாலைவனாக காணப்படக்கூடிய மேற்கு ராஜஸ்தான் இந்த சமவெளியில இருக்கு. இந்த பகுதியில முக்கியமா லூனி ஆறு, முக்கிய ஆறா லூனி ஆறு திகழுது. இது வந்து கச்சிகுடாவில கலக்குது. அப்புறம் இதில் பார்த்தோம்னா பல உப்பு ஏரிகளும் இருக்குது. அதில் முக்கியமான மிக பெரிய ஏரி எதுன்னு பார்த்தோம்னா சாம்பார் ஏரி. இது ஜெய்ப்பூருக்கு மேற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ராஜஸ்தான் சமவெளி ஆரவலி மலைத்தொடருக்கு மேற்கே இருக்குது. இதில் தான் மூன்றில் இரண்டு பகுதி பாலைவனமாக காணப்படுற மேற்கு ராஜஸ்தானும் இந்த சமவெளியில் தான் இருக்குது. முக்கியமான ஆறா திகழ்கிற லூனி ஆறு இதில் தான் இருக்குது. லூனி ஆறு வந்து கச்குடாவில் கிடக்குது. சாம்பார் ஏரி, முக்கியமான மிக பெரிய ஏரி சாம்பார் ஏரி. இது ஜெய்ப்பூருக்கு மேற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கிறது கொடுத்துருப்பாங்க சரஸ்வதி ஆறு பற்றி கொடுத்துருப்பாங்க. சரஸ்வதி ஆறு பெருகி வரும் பாலைவன பரப்பிற்குள் சிறிது சிறிதாக மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரஸ்வதி ஆறு வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காக்ரா ஆறு அந்த மறைந்து போன சரஸ்வதி ஆற்றோட தொடர்ச்சியாக நம்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி ஆறு மறைஞ்சிருச்சு, ஆனால் இப்போ உள்ள காக்ரா ஆறு மறைந்து போன சரஸ்வதி ஆற்றோட தொடர்ச்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானா சமவெளியில டெல்லி முகடு இருக்கு. அந்த டெல்லி முகடு தான் அந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளிய கங்கை சமவெளியிலிருந்து பிரிக்குது. டெல்லி முகடு பஞ்சாப் ஹரியானா சமவெளிகளை கங்கை சமவெளியிலிருந்து பிரிக்குது. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி
சட்லஜ் பியாஜ் ராவி ஆறுகளால் ஏற்படும் படிவுகளால் உருவாகுது. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி எப்படி உருவாகுதுனாக்கா சட்லஜ் பியாஸ் ராவி ஆறுகளால் ஏற்படும் படிவுகளால் ஆனது. ஹரியானாவில் இருக்கிற காக்ரா நதிக்கும் யமுனா நதிக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தான் ஹரியானா சமவெளி. ஹரியானாவில் இருக்கிற காக்ரா நதிக்கும் யமுனா நதிக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தான் ஹரியானா சமவெளி. அடுத்து வந்து கங்கை சமவெளி. கங்கை சமவெளி மிக பரந்த சமவெளி. கங்கை சமவெளி வந்து மிக பரந்த சமவெளி. இது மேற்கில் உள்ள யமுனா ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்கதேசம் வரை பரவியிருக்கு. கங்கை சமவெளிங்கிறது மிக பரந்த சமவெளி. இது மேற்கில் உள்ள யமுனா ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்கதேசம் வரை பரவியிருக்கு. இந்த சமவெளியோட மேற்கு பகுதியில் பார்த்தோம்னா கங்கை யமுனையோட ஆற்றிடை சமவெளி இருக்கு. இந்த கங்கை சமவெளியோட மேல் பகுதியில் கங்கை சமவெளியோட மேல் பகுதியில் கங்கை யமுனையோட ஆற்றிடை சமவெளி இருக்கு. இந்த சமவெளியோட கிழக்குல பார்த்தோம்னா ரோஹில்கண்ட் தாழ்நிலம் இருக்கு. இந்த சமவெளியோட தாழ் பகுதியே சுந்தரவனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பகுதி ஓதத்தால் ஏற்படும் அடர்ந்த சதுப்பு நில காடுகளை கொண்டிருக்கு. இந்த கங்கை சமவெளியோட மேல் பகுதி மேற்கு இல்ல, இந்த கங்கை சமவெளியுடைய மேல் பகுதியில கங்கை யமுனையோட ஆற்றிடை சமவெளி இருக்கு. இந்த கங்கை சமவெளியோட கிழக்குல ரோஹில்கண்ட் தாழ்நிலம் இருக்கு. இந்த சமவெளியோட தாழ் பகுதிய சுந்தரவனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுந்தரவனம் பார்த்தோம்னா ஓதத்தால் ஏற்படும் அடர்ந்த சதுப்பு நிலக்காடுகளை கொண்டிருக்கு. அடுத்து வந்து பிரம்மபுத்திரா சமவெளி. வடபெரு சமவெளியில கடைசி சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த பிரம்மபுத்திரா ஆறு சாங்போ அப்படிங்கிற பெயரோட திபெத்தில் உருவாகி நம்ம இந்தியாவிற்குள் நுழையிறதுக்கு முன்னாடி தீக்காங் ஆழ பள்ளத்தாக்கு உருவாக்கி அசாம் பள்ளத்தாக்குல நுழையுது. இது ரொம்ப முக்கியமானது. பிரம்மபுத்திரா சமவெளியில பிரம்மபுத்திரா ஆறு சாங்போங்கிற பெயரோட திபெத்தில் உருவாகி இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி தீக்காங்கிற ஒரு ஆழ பள்ளத்தாக்க உருவாக்கி அது எங்க நுழையுது அப்படின்னா அசாம் பள்ளத்தாக்குல நுழையுது. இந்தியாவின் இயற்கை அமைப்புல வடக்கு மலைகள் அல்லது இமயமலை, வட இந்திய பெரும் சமவெளிகள், இது ரெண்டு பத்தி நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல தீபகற்ப பீடபூமி கடற்கரை சமவெளிகள் தீவுகள் பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.